பாதியிலே நிற்கிறத கத்தர் விரும்புகிறதில்லை. கத்தர் அதை முழுமையாய் முடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அரசனாகிய தரிவு ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய செய்தி ஆகாய்க்கு வந்தது. இச்செய்தி செருபாபேலுக்கு உரியது. இவன் செயல்தியலின் மகன், யோத்சதாக்கின் மகன், ஜோசுவா. செருபாபேல் யூதாவின் ஆளுநர், யோசுவா தலைமை ஆசாரியன். இதுதான் செய்தி. ஆகாய் வந்து ரெண்டு பேருக்கு ப்ராஃபஸி பண்ணுறான். ஒன்று வந்து ஜோசுவா, இன்னொன்று வந்து யாரு, செருபாபேல். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரொஃபெடிக் மெசேஜ் என்ன பண்ணுறாரு, யார் மூலமாக வருது, தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது. பாருங்கள், தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு ப்ராஃபட் வந்து யாருக்கு பேசுகிறாரு, ஒரு லீடர்கிட்டையும் ஒரு ஆசாரியன்கிட்டையும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. என்ன தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்க பாருங்கள். அரசனாகிய தரிவு ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தருடைய செய்தி ஆகாய்க்கு வந்தது. இந்த செய்தி செருபாபேலுக்கு உரியது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான சரியான நேரம் இது அல்ல என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, வாட் இஸ் அ பீப்புள் ஒப்பீனியன்ஸ், மக்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, திஸ் இஸ் நாட் அ டைம், இது அதற்கான நேரம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ப்ராஃபட் மூலமாக வருகிற வார்த்தை என்ன, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இதுவே நேரமாய் இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சரியான நேரம் இது அல்ல அப்படின்றாங்க. இது அதற்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா, ஏற்கனவே ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி அதில் பெரிய தோல்வியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஃபஸி வரும்போது சுமார் 16 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு, வேண்டாம் பாஸ் நம்மெல்லாம் அதை செய்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு ஒரு காரியத்தை செய்ய துவங்கி அதை பாதியிலே விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, பக்கத்தப்பா சொல்லுங்கள், பாதியிலே விட்டு 16 வருஷம் ஆச்சு. அப்போ வாட் இஸ் அ ப்ரொஃபெடிக் மெசேஜ், எதையோ செய்ய ஆரம்பித்து பாதியிலே விட்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் அந்த காரியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீர்கள். ஆமென். எதையோ செய்ய துவங்கி ஏதோ சில காரணத்தினால் பாதியிலே விட்டது, பாதியிலே விடுபட்டது, அது வீடோ படிப்போ வாழ்க்கையோ ஏதோ ஒன்று பாதியிலே நிற்கிறத கர்த்தர் விரும்புகிறதில்லை. கர்த்தர் அதை முழுமையாய் முடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென்.